Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச டோனட்ஸ் தான் எப்படி பண்றங்கறத பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு பின்ச் ஆஃப் salt ஆட் பண்ணிக்கோங்க and sugar வந்து 3 to 4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில ஒரு 1/4 டீஸ்பூன் நட்மெக் வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு 1/2 கப் மில்க் வந்து வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 எக் ஆட் பண்ணிக்கோங்க and ஒரு 2 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில ஒரு 4 டீஸ்பூன் அளவு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா mix பண்ணிருங்க. இப்போ எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் கம்பைன் பண்ணிருங்க. கம்பைன் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண பண்ண அது வந்து நல்ல ஒரு சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் திருப்பி ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. பவுல்லையும் ஆயில் என்னென்னா பட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோவை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கவர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து அதை வச்சுங்க. அப்படியே நல்லா ரைஸ் ஆகி வரும் இந்த டவ், ஏன்னா நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ரைஸ் ஆகும். 1 hourலேருந்து 1.5 hours வரை நீங்கள் வந்து அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் அவுட்ஸைட் நீங்கள் வந்து இதை ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ஒரு 1 hour 1.5 hours அப்புறம் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்க டோ. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒர்க் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இந்த டோவை. ரொம்ப திக்காகவும் வேணாம் ரொம்ப தின்னாகவும் வேணாம், இந்த ஒரு திக்னஸ்க்கு வந்து கொண்டு வந்துடுங்க டவ்வை. உங்கள்கிட்ட டோனட் கட்டர் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா குக்கி கட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்மால் சைஸ் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து ஒரு பாட்டில் கேப் எடுத்திருக்கேன் இந்த இன்னர் சர்க்கிளுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமைனிங் டோவையும் திருப்பி நீங்கள் வந்து நீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் கட் பண்ணி டோனட்ஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து கீழே ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து அகெயின் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இது அகெயின் ரைஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆகி வர டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ, உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் அண்ட் பவுடர் சுகர் இது 3 தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் செட்டப்பில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் சேம் ப்ராசஸில் வந்து டார்க் சாக்லேட்டும் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து டோனட்ஸை வந்து 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேட்சஸில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுங்க.
டோனட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் அண்ட் பவுடர் சுகர் லைட்டாக டஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அப் டு யூ, உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஒயிட் சாக்லேட் போட்ட டோனட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஹர்ஷீஸ் சிரப் வந்து சாக்லேட் சிரப் மேலே ட்ரிசில் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த லுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்பவே டெலிஷியஸான டோனட்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.